ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆத சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தினுடைய விசேஷம், அதை பற்றி நான் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் சொல்ல போகிறேன். அந்த மாதம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட நான் இப்போ நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற ஃபெஸ்டிவல் ரிலேட்டட் லிங்க்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக இதை பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மார்கழி மாதம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. அந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, அந்த மாதம் ஆடி மாதம் மார்கழி மாதம் இதெல்லாம் வந்து கடவுளுக்கே உகந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதத்தில் மற்ற விசேஷங்கள் பண்ணுறதில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாளுடைய மந்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மார்கழி மாதம் கிருஷ்ணருடைய மந்த். நீங்கள் வந்து என்ன வேண்டுதல் நீங்கள் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து கிருஷ்ணரை நீங்கள் வேண்டிக்கோங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். அதுக்காக தான் இந்த முக்கியமாக நான் இந்த வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கே தெரியும் திருப்பாவை வந்து 30 இருக்குது. டெய்லி மார்கழி மாதம் டிசம்பர் 16 தொடங்குது. ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பாட்டு நீங்கள் ஜஸ்ட் ஸ்லோகமாக நீங்கள் சொல்லுங்கள். நெய்வேத்தியம் உங்களால் பண்ண முடியலனாலும் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் பாருங்கள், பாலும் பாதாமும் அந்த மாதிரி நீங்கள் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக உண்மையான வேண்டுதல் நிறைவேறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் நமக்கு வழி வழியாக இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர்ஸ்லாம் நமக்கு வச்சுருக்காங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சயின்டிஃபிக் ரிலேட்டடாக கூட உங்களுக்கு வந்து அது வந்து அப்படியே சின்க்ரனைஸ் ஆகும். நான் எப்படி சொல்கிறேன்னா, ஏன் இந்த மார்கழி மாதத்தில் முதலே வந்து எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓசோன் லேயருக்கு கிட்ட தான் வந்து இந்த பூமி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வர காற்று வந்து ரொம்ப நம்ம சுவாசத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே எழுந்து இந்த பஜனைக்கெல்லாம் போவாங்க, கோவிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப குளிராக இருக்கும், நம்மளால் எழுந்துக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் இந்த தடவை கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். ஒரு 5:30 வந்து 2 விளக்கு வந்து வாசலில் வைக்கணும் அப்படின்னு, ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதையும் நம்ம செஞ்சு பார்ப்போம். வீடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டுக்குள்ளரையும் இப்படி மங்களகரமாக நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். உங்களுக்கு நெய்வேத்தியம் டெய்லி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நார்மல் நிறைய இது இருக்குது, நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு காமிக்கிறேன். நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்து அதை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பாலும் பாதாமும் கண்டிப்பாக கொஞ்சம் நெய்வேத்தியத்துக்கு நம்ம வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி வந்து இந்த மாதமே 18 வருது. அந்த அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு வேற ரைஸ் இல்லாமல் வேற ஏதாவது செஞ்சு சாப்பிட முடியும்னா அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அன்னைக்கு வந்து இந்த பருப்பு பாயாசம், பருப்பு வடை இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ப்ரோட்டீனில் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த மறுநாள் துவாதசி அன்னைக்கு, அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் வந்து சமைச்சு சாப்பிட்ற உணவில் வந்து புளி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் ரசம் கூட நான் போட்டிருக்கேன், பொரிச்ச ரசம் போட்டிருக்கேன். அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அது வேணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக வந்து திருப்பாவை திருவம்பாவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதன் கண்டிப்பாக நம்ம வாசிக்கணும். அது என்னன்றதை நான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், திருப்பாவை தான் தமிழில் தான் எழுதியிருக்கோம். அதனால் நீங்கள் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பாட்டை நீங்கள் கண்டிப்பாக வாசிக்கலாம். இது பாருங்கள், இதில் அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், பெரியாழ்வார் பெற்ற பெண் கொடியாகிய ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை கீழே தரப்பட்டுள்ளது. பக்தர்கள் நாள்தோறும் விடியற்காலையில் திருப்பாவை 30 பாடல்களையும் பாடுதல் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பாடுறவங்க வந்து திருமாலினுடைய அருளை கண்டிப்பாக பெறலாம். அப்படி ஆண்டு முழுவதும் பாட முடியலைன்னா அட்லீஸ்ட் மார்கழி மாதத்தில் பாடணும்னு சொல்கிறாங்க. மார்கழி மாதத்துலேயும் அதாவது ஒவ்வொரு நாளும் எல்லா பாடலையும் பாட முடியலனாலும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பாடல்னா பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மார்கழி மாதம் 16 ஃபஸ்ட்டு பாடல் நீங்கள் பாடணும். ரெண்டாவது பாடல் பார்த்தீங்கன்னா அது மறுநாள் 17 நீங்கள் பாடணும். அந்த மாதிரி மார்கழி மாதம் அடுத்த மாதம் ஜனவரி 14 வரைக்கும் நீங்கள் 30 பாட்டு இருக்குது, டெய்லி ஒரு ஒரு பாட்டு நீங்கள் பாடலாம். அதுக்கப்புறம் இங்கே திருப்பள்ளி எழுச்சின்னு இருக்குது, அதை நீங்கள் வாசிக்கலாம். அப்படி இல்லைன்னா
திருப்பள்ளி எழுச்சி வந்து ஒரு 9 பாட்டு இருக்குது, அதை வாசிக்கலாம். அப்படி இல்லைன்னா திருவம்பாவை மாணிக்க வாசகர் எழுதினது, அவர் வந்து சிவபெருமானை பார்த்து நினச்சி அவர் வந்து பாடியிருக்காரு. இந்த பாட்டும் நம்ம வாசிக்கலாம். ரொம்ப அழகாக அவர் வந்து ஒரு பெண்ணாக அவர் நினச்சிண்டு சிவபெருமானை அவ்வளோ அழகாக பாடியிருப்பார் அவர். ஸோ இந்த மாதிரி பாடனா நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் தான், அதுவும் நம்ம இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ என்ன முடியறதோ அதை நம்ம வந்து வாசிக்கலாம். ஸ்லோகங்கள் இது தான் கண்டிப்பாக வாசிக்கணும். நான் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் என்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ மார்கழி மாதத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் பூ, இந்த மாதிரி ஒன்றும் பூ பழம் எது முடியறதோ அதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் டெய்லி நீங்கள் வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், மார்கழி மாதம் ஸ்லோகம் என்னன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, அப்புறம் திருவம்பாவை, இதில் எது நீங்கள் வாசிக்கணுமோ எல்லாம் வாசிக்கலாம். அப்புறம் வந்து ஆருத்ரா தரிசனம் வந்து எப்போ வருதுன்னா டிசம்பர் 23 வருது. ஸோ அந்தன்னைக்கு வந்து திருவாதிரை களியும் 7 கறி கூட்டம் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதம்தான் வந்து அறுவடை பண்ணுற அந்த நிறைய வந்து நாட்டு காய்கறிகள் விற்கும். அதாவது இங்கிலீஷ் காய்கறிகள், அந்த பீன்ஸு, கேரட் இந்த மாதிரி இல்லாமல் நிறைய கிழங்கு வகைகள், இந்த அவரைக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் கொடி காய்கள்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த காய்கள் எல்லாமே போட்டு பண்ணுறது தான் 7 கறி கூட்டு. இது எப்படி பண்ணணும் அப்படின்றதும் நான் பண்ணி காமிச்சிருக்கேன் ரெசிபியில். அந்த லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டு விடுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஹனுமன் ஜெயந்திக்கும் ஒரு வடை மாதிரி பண்ணுவாங்க, அது பண்ணலைனாலும் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம். போகி அன்னைக்கு லாஸ்ட்டாக தான் மார்கழி மாதம் முடியுது, அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். அப்புறம் வைகுண்ட ஏகாதசி வந்து டிசம்பர் 18 வருது. ஸோ எந்தெந்த தேதியில் எது எது வருதுன்னு பார்த்து வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணிக்கலாம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் வந்து சொர்க்கவாசல் திறக்கும். உங்களால் முடிஞ்சது எந்த பெருமாள் கோவில் நினச்சி நீங்கள் போய் அந்த அதை பார்த்து இது நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் தானே அது பண்ணுறாங்க, அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன பிரசாதம் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் எழுதியிருக்கேன் பாருங்கள். கல்கண்டு சாதம் பண்ணலாம், அப்புறம் வெண்பொங்கல் பண்ணலாம், அப்புறம் சக்கரை பொங்கல், புளியோதரை, உளுந்தோரைன்னு சொல்லுவாங்க அது உளுந்து சாதம், எள்ளோரை, மிளகோரை, அப்புறம் பஞ்சாமிரதம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நெய்வேத்தியத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இங்கே எழுதியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன வேணும், ரெசிபீஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதை நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து அடுத்த ஒரு 2-3 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி பிரசாதம் நான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன். அது வந்து ரொம்ப லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நெய்வேத்தியத்துக்கும் உதவும். அதை நீங்கள் வந்து பண்ணலாம். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் கதம்ப சாதம், அதில் வந்து இது சேர்க்கக்கூடாது, வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டுலாம் சேர்க்காமல் அது பண்ணணும். அதை நான் உங்களுக்கு வேணால் நான் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், அக்கார அடிசல் இதெல்லாம் உண்டு. அப்புறம் பருப்பு வடை, அதுக்கப்புறம் தேங்காய் சாதம், கேசரி, பால் பாயசம், சுண்டல், பருப்பு பாயசம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம், உளுந்து வடை, இதெல்லாம் தான் வந்து நெய்வேத்தியங்கள் மார்கழி மாதத்தில். மார்கழி மாதத்தில் ஒரு சில பேர் வந்து பூண்டு வெங்காயம் சேர்க்காமல் அதை வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் ரெசிபீஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட அதை நான் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பூஜை அறையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நீட் பண்ணி விளக்கு ஏற்றிக்கோங்க, பூவெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் கோலம் ஏதாவது போடணுன்னா அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கோலம் போட தெரியாதவங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர் எடுத்து நீங்கள் ஒட்டிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லது, குபேர விளக்குலாம் ஏற்றிருக்கேன் பாருங்கள், வடக்க பார்த்து அந்த மாதிரிலாம் ஏற்றி வைக்கலாம். கார்த்திகை, ஆடி மாதம், அதுக்கப்புறம் தை மாதம், அதுக்கப்புறம் மார்கழி மாதம், புரட்டாசி மாதம், இதெல்லாம் வந்து ரொம்ப சித்திரை இதெல்லாம் வந்து நல்ல தெய்வீக மாதங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தெய்வீக மாதங்கள் மட்டும் இல்லை, மற்ற நேரத்தில் எப்போ நம்மளால் முடியுதோ ஒரு செவ்வாய், வெள்ளி அந்த அன்னைக்கு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா மங்களகரமாக இந்த மாதிரி ஏற்றி வைக்கலாம். நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க இந்த குபேர விளக்கு, குபேர விளக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வடக்க பார்த்து நான் ஏற்றி வச்சுருக்கேன்.
லக்ஷ்மி படமும் வடக்க பார்த்து தான் நான் வச்சுருக்கேன். அந்த டவுட் வந்து கேட்டாங்க. விளக்கு திரி ஏற்றும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியல. அது வந்து என்ன பண்ணணும்னா, அந்த திரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த திரியை வந்து கொஞ்சம் வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கை ஏற்றிட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்டிக்கில் வச்சு தள்ளிவிடணும். அது அவங்களுக்கு தெரியல, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பவுமே ஒரு மங்களகரம் வந்து தான் வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல குட் வைப்ரேஷனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் நம்ம அந்த கோலம் போடுறது நல்ல கொஞ்சம் தெரியலனாலும் சின்ன சின்ன கோலம் போட்டு நம்ம பழகி வாசலில் நம்ம கோலம் போடலாம். அப்புறம் இடக்கோலம் போட தெரிஞ்சவங்களும் இடக்கோலம் போடலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசலில் விளக்கு ஏற்றணும், குபேர விளக்கு எடுத்துகிட்டு போய் வாசலில் தான் ஏற்றணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய ஃப்ளாட் சிஸ்டம் மாறிடுது இல்லையா, நமக்கு ரொம்ப கிட்டக்க கிட்டக்க பக்கத்தில் வாசப்படிகள் இருக்கிறதுனால குழந்தைங்க விளையாட முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுடைய வழக்கம்னு இருக்கும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி பெரியவங்களை கேட்டு நீங்கள் ஏற்றலாம். ஆனால் என்னுடைய இது என்னன்னு சொல்ல வரேன்னா, வீட்டுக்குள்ளற நமக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா நான் அதனால் வீட்டுக்குள்ளே தான் அந்த நான் விளக்கை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த குழப்பங்கள் இருக்கவே வேண்டாம். ஜஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கோவில் கூட கட்டியிருக்காங்க, அந்த காலத்துலலாம் அதெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்னா, இந்த ஆல்டிடியூடு இருக்கு இல்லையா, இந்த ரேகைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூமி ரேகையை பொறுத்து அந்த கோபுரம்லாம் அமைச்சு கட்டியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு விதமான சயின்ஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக வரும். இது வந்து நம்பிக்கை நம்புங்க அப்படின்னு நான் சொல்கிறத விட நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே புரியும். அந்த வீட்டுக்குள்ளார நமக்கு அந்த குட் வைப்ரேஷன் எப்படி வரும், அந்த மங்களகரம் நல்லா நம்ம விளக்கேற்றி வச்சாதான் உங்களுக்கு வரும் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்து பெரியவங்களை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் ஏற்றிக்கலாம். இதில் எதுவும் குழப்பம் தேவையில்லைன்னு எனக்கு தோன்றுறது. வேறு ஏதாவது டவுட் இருந்ததால் கூட சொல்லுங்கள். நான் எனக்கு தெரியலனாலும் வீட்டு பெரியவங்கக்கிட்ட நான் கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல தெய்வீக மாதம் இல்லையா, அதனால் ஒரு மோட்டிவேஷனில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மந்த்லேருந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். என் கூடவே எல்லாரும் சேர்ந்து பண்ணுறதந்தா வாங்க, நானும் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் என்னென்னலாம் பண்ணுறேனோ அதை உங்களுக்கும் நான் சொல்கிறேன், எப்படி என்ன செய்ய முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுவும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கு மோட்டிவேஷனாக இருக்கும், அதை பார்த்து கூட நீங்கள் செய்யலாம். ஆல் த பெஸ்ட். எல்லோரும் நல்லா இந்த மாதிரி மங்களகரமாக தெய்வீகமாக பூஜை பண்ணுறதுக்கு ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.